ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு கிராண்ட் சமையலில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ரொம்ப டேஸ்டான வேர்க்கடலை சட்னி எப்படி செய்யணுன்றது பார்க்க போகிறோம். இது வந்து இட்லி தோசைக்கெலாம் ரொம்ப டேஸ்டாக இருக்கும். வாங்க, இது எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம். வேர்க்கடலை சட்னி செய்யறதுக்கு தேவையான பொருட்கள்: கால் ஸ்பூன் வந்து உளுந்து எடுத்துக்கோங்க, அரை வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கிறேன், நாலு பல்லு பூண்டு எடுத்துக்கோங்க, ஒரு சின்ன எலுமிச்சை சைஸ் அளவுக்கு புளி எடுத்துக்கோங்க, காஞ்ச மிளகாய் வந்து ரெண்டு காஞ்ச மிளகாவை கிள்ளி வச்சுருக்கேன் அது வந்து தாளிக்கிறதுக்கு, மூணு காஞ்ச மிளகாய் வந்து சட்னி அரைக்கிறதுக்காக வச்சுருக்கேன், கருவேப்பிலை வந்து கொஞ்சம் எடுத்துக்கோங்க, நான் காஞ்ச கருவேப்பிலை எடுத்திருக்கேன், நீங்கள் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை எடுத்துக்கோங்க, அது ரொம்ப டேஸ்டாக இருக்கும். கடுகு வந்து கால் ஸ்பூன் எடுத்துக்கோங்க, தேங்காய் வந்து ரெண்டு ஸ்பூன் எடுத்துக்கோங்க, வேர்க்கடலை வந்து நான் ஒரு கப் எடுத்திருக்கேன். வேர்க்கடலை உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. இப்போது ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. இந்த பச்சை வேர்க்கடலையை இதில் போட்டு இதை நல்லா வறுத்து எடுத்துக்கணும். வேர்க்கடலை பார்த்தீங்கன்னா நல்லா வறுத்து எடுத்தாச்சு. இப்போ என்ன பண்ணணும்னா, இந்த தோலை வந்து உரிச்சு எடுக்கணும். இப்போது வேர்க்கடலையை நல்லா வறுத்து அதோட தோலை உரிச்சு வச்சுருக்கோம். இப்போ வந்து சட்னியை அரைச்சிடலாம். இப்போ வந்து ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க. அந்த மிக்சி ஜாரில் நம்ம இந்த வேர்க்கடலையை ஆட் பண்ணிடலாம். காஞ்ச மிளகாய் வந்து மூணு காஞ்ச மிளகாவை இதில் ஆட் பண்ணிடலாம். இதில் நீங்கள் பச்சை மிளகாய் கூட சேர்த்துக்கலாம் காஞ்ச மிளகாய்க்கு பதில். வெங்காயம் வந்து அரை வெங்காயத்தை ஆட் பண்ணியாச்சு. பூண்டு வந்து நாலு பல்லு பூண்டு இதில் ஆட் பண்ணிடலாம். இதே வந்து புளியும் இதில் ஆட் பண்ணிடலாம். ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு வந்து தேவையான அளவு இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த சட்னி அரைக்கிறதுக்கு தேவையான அளவு தண்ணி கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது இதை மூடி போட்டுட்டு நல்லா அரைச்சி எடுத்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சட்னியை வந்து நல்லா அரைச்சாச்சு. இதை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இதை நல்லா தாளிச்சிடலாம். பாருங்கள், சட்னி வந்து நல்லா அரைச்சாச்சு. இந்த கன்சிஸ்டன்சிக்கு இருந்ததுன்னா இட்லி தோசைக்கு தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதை தாளிச்சிடலாம். இப்போ வந்து ஒரு தாளிக்கிற பேன் எடுத்துக்கலாம். அந்த தாளிக்கிற பேனில் வந்து தேவையான அளவு எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. நான் ரெண்டு ஸ்பூன் தான் எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போது எண்ணெய் காஞ்ச உடனே இதில் கடுகு ஆட் பண்ணிடலாம். கடுகு பொரிஞ்சிட்டு இருக்கும்போதே இதில் வந்துட்டு உளுத்தம்பருப்பு ஆட் பண்ணிடலாம். கூடவே காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணிடலாம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிட்டு இதில் கருவேப்பிலை ஆட் பண்ணிடலாம். இப்போ இந்த தாளிப்பை வந்துட்டு இந்த சட்னியில் ஆட் பண்ணிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. ஸோ இப்போ வந்துட்டு ரொம்ப டேஸ்டான வேர்க்கடலை சட்னி ரெடி ஆயிடுச்சு. இட்லி தோசைக்கு தொட்டு சாப்பிட்ற அளவுக்கு இருக்குது. வேர்க்கடலை சட்னி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது அவ்வளோ டேஸ்டாக இருக்குது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் கிராண்ட் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.